நம்ம பண்ண போறது இன்னைக்கு முருங்கக்காய் கீரை சப்பாத்தி. இந்த எபிசோட்கான பாட்டி வைத்தியம் என்னன்னா, அர்லி மார்னிங் நம்ம எழுந்த உடனே கண்டிப்பா கொஞ்ச நேரம் ஆகும் நம்ம காஃபி குடிக்கிறதுக்கு. நான் காஃபி அடிக்ட், காஃபி குடிக்காம என்னால் இருக்கவே முடியாது. ஆனா நம்ம எழுந்த உடனே நம்ம பல் தேய்ச்சிட்டு ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டோன்னா, பிளெயின் தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது உடம்புக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட ஸ்கின் ரொம்ப அழகாக மாறும். அதோட மேஜிக்கே தனி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அர்லி மார்னிங் வெறும் வயிற்றில் தேங்காய் எண்ணெய். ஸோ இதுதான் பாட்டி வைத்தியம் இந்த எபிசோடுக்கு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிற ரெசிபி புதுமையான ரெசிபி கிடையாது, பட் நம்ம பாரம்பரிய உணவில் ஒரு விஷயம் இருக்குது, அதை ஒரு நல்ல விதமாக ரொம்ப டேஸ்டியாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணால் எப்படி அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்காக மாறுது, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்போவில் சாப்பிட்டா எப்படி குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வேற ஒன்றும் இல்லை, நம்ம பண்ண போகிறது இன்றைக்கி முருங்கக்காய் கீரை சப்பாத்தி. கீரை வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை ஜாஸ்தி, அண்ட் நம்ம சாம்பார்லையோ இல்லை பொரியலாக பண்ணும்போது சம்டைம்ஸ் குழந்தைங்களுக்கு பிடிக்காமல் போயிடும், அண்ட் அது வாயில் மாட்டுச்சுன்னா கண்டிப்பாக குழந்தைங்க அதை சாப்பிட மாட்டாங்க. அண்ட் பெரியவங்களுக்கு கூட அதை கொடுக்குற விதத்தில் கொடுக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த கீரையில் இருக்கிற தன்மை வேறு எந்த கீரையிலையும் அவ்வளோவா கிடையாது. முருங்கைக்கீரையில் இருக்கிற இரும்பு சக்தி எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதை எந்த விதத்தில் நம்ம அழகாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான டிஷ்ஷில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முருங்கைக்கீரைக்கு சப்பாத்தி, இந்த சப்பாத்திக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள்ஸ்பூன் பூண்டு, எள்ளு 1 டேபிள்ஸ்பூன், பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய், மஞ்சள் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1.5 டீஸ்பூன், சால்ட் 3/4 டீஸ்பூன். முருங்கைக்கீரை 1 பவுல் முருங்கைக்கீரை, கோதுமை மாவை இந்த டம்ளரில் அளந்து 3 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை பெருசாக இருக்கிறதுனால கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ குழந்தைங்களுக்கெலாம் சாப்பிட்றதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போது மிக்சியில் நான் பூண்டு இஞ்சி இந்த 3 சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த மாவில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 3 நல்லா அரைச்சிக்கோங்க. அதை இதில் யூஸ் பண்ணிவிட்டு இப்போது முருங்கைக்கீரையை இதில் மிக்ஸ் பண்ணுறோம். வெள்ளை எள்ளு அண்ட் எடுத்து வச்சுருக்கிற மசாலா, சில்லி பவுடர், மஞ்சள் அண்ட் உப்பு. நான் 1 டீஸ்பூன் உப்பு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். இப்போ இதை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/2 கரண்டி நீங்கள் எண்ணெய் விட்டு கூடவே தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். நல்லா சாஃப்டாக வரணும்னா 1/2 கரண்டி எண்ணெய் இதில் யூஸ் பண்ணணுங்க. உருண்டை எடுத்து சப்பாத்தி பண்ணிக்கலாம். நல்லா மெலிசாயிட்டுக்கலாங்க, பிஞ்சு போகாது. சப்பாத்தியை போட்டுடலாம். எண்ணெய் நல்ல தவா வந்து காஞ்சிருச்சு, காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. எண்ணெயை விட்டுக்கலாம் சப்பாத்தி பண்ணும்போது. ஸோ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் நல்லா ப்ரௌன் டாட்ஸ் வந்துடுச்சு. ஸோ சப்பாத்தி நம்ம எடுத்து வச்சிடலாம். டிஃப்ரெண்ட் காம்போ அப்படின்னு ஏற்கனவே ஆரம்பத்திலே உங்ககிட்ட சொன்னேன். அப்படி என்ன ஒரு டிஃப்ரெண்ட் காம்போ? இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது, பொறுமையாக கேளுங்க. ஏன்னா நான் ஸ்கூலிங் பண்ணும்போது 9th and 10th வந்து நான் NCCயில் இருந்தேன். டெல்லி பரேடுக்கு நான் செலக்ட் ஆயிருந்தேன். டெல்லி பரேட் எப்படின்னா, அது ஒரு ஒரு மாதமும் நீங்கள் வேறு வேறு ஊரில் கேம்பிங் பண்ணுவாங்க. வேறு வேறு ஸ்டேட்ஸ் வேறு வேறு ஊர்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே கேம்பில் ஒர்க் பண்ணுவோம். அதில் நம்ம ஒரு ஒரு டெஸ்ட்டாக பாஸ் பண்ணால் தான் டெல்லி பரேடில் நம்மளால் கலந்துக்க முடியும். அந்த மாதிரி ஒரு கேம்பில் பார்த்திங்கன்னா சாப்பாடு அவ்வளோவா சரி இருக்காது. ஸோ அவங்கவுங்க அவங்க வீட்டிலேருந்து என்னெல்லாம் கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்து நாங்கள்
கொஞ்சம் கொஞ்சமாக அதை சாப்பிட்டு அந்த 10 டேஸை போக்கும். அந்த விதத்தில் எனக்கு ஒரு நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட் இருந்தால், அவள் தான் இந்த காம்பினேஷன் எனக்கு சொல்லி கொடுத்தா. அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் காம்போவாக நான் காட்ட போகிறேன். கண்டிப்பாக இது இருந்தால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இது ஒரு சமர்ப்பணம். என்னென்னா, ஒரு மசாலா பொரி. மசாலா பொரி வந்து நீங்கள் ரெகுலராக எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருக்கலாம், டிஃப்ரெண்ட் விதத்தில் நீங்கள் பண்ணியிருக்கலாம், வீட்டில் பண்ணியிருக்கலாம். நான் இன்றைக்கி பண்ண போகிறதும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த சப்பாத்திக்கு அந்த மசாலா பொரி வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும். அண்ட் ரொம்ப லைட்டாக இருக்கும். நம்ம வந்து கிரேவி இந்த மாதிரி, ரைத்தா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றத விட நிறைய பேர் ஊறுகாய் வச்சு சாப்பிடுவாங்க, அந்த எண்ணெய் அதெல்லாம் நல்லதில்லை. ஆனால் பொரி பொரி வந்து ரொம்ப பஃப்டு ரைஸ் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதை நீங்கள் இந்த விதத்தில் பண்ணி அந்த இந்த சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கும் க்ரன்ச்சியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ மசாலா பொரியும் யாருக்கு தெரியாதோ அவங்க இந்த இன்க்ரீடியண்ட்டை பார்த்துருங்க. 8 to 10 கல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், கடலை 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், வறுத்த கடலை, கருவேப்பிலை 2 காஞ்ச மிளகாய், வறுக்கிறதுக்கு 1 பேக்கெட் பொடி. சரி, இந்த மாதிரி ஒரு பெரிய கடாய் வச்சுக்கோங்க. பொடி வந்து நம்மளுக்கு வெளியில் சிந்தாமல் ஈஸியாக வரும். நல்லா நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ இது இன்னொரு ஒரு விஷயம், சீக்ரெட்டான ஒரு விஷயம். நம்ம தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தேங்காய் எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கடுகு, அது மேலே கருவேப்பிலை. கருவேப்பிலை எப்போவுமே நல்லா பொரியணும். அப்புறம் காஞ்ச மிளகாய், கூடவே எடுத்து வச்சிருக்கிற கடலை, ப்ளஸ் நம்ம சொன்னேன் இல்லையா, பூண்டை வந்து 1/2 அரைச்சிருக்கோம், அதை போட்டுடலாம். நம்மளோட மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டீங்கன்னா அந்த சூட்லேயே வந்து கலந்தீங்கன்னா எல்லாத்தோடையும் அந்த பூண்டோட எசன்ஸ் சேர்ந்துடும், ரொம்ப நல்லா வந்து. ஸோ நம்ம மசாலா பொரி ரெடி ஆயாச்சு. மசாலா பொரி அந்த க்ரன்ச்சினஸ் நம்மளுக்கு ரொம்பவே பிடிக்கும். சாப்பிடும்போது திகட்டவும் திகட்டாத. இதுதான் இந்த ரெசிபியோட ஸ்பெஷாலிட்டியே. இந்த வீடியோக்கான டிப்பை பார்த்துடலாம். சப்பாத்தி பண்ணும்போது நான் தவாவில் மேக்ஸிமம் 1 மினிட் அவ்வளோதான் வைப்பேன். தவா நல்லா சூடாக இருக்கும்போது போட்டு பெரட்டி எடுங்க, எண்ணெய் நல்லா யூஸ் பண்ணுங்கள், சப்பாத்தி வந்து கடக்கடை ஆகாமல் பார்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட் டிப். செகண்ட் டிப் அதோட ஸ்டோரேஜ். நீங்கள் 10 நாள் வச்சு இதை சாப்பிட்லாம். ஏன்னா இது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி என்சிசியில் அவங்க 10 நாள் நாங்கள் இருக்கும்போது அது தாங்கும். என்னென்னா, ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ரேப் பண்ணி அழகாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, டைனிங் டேபிளில் வச்சிங்கன்னா அது அப்படியே ஜீம் பூம்பா அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு ஒரு நாளும் ஈவினிங் ஸ்நாக் மாதிரி காணாமல் போயிடும். ஸோ இது செகண்ட் டிப். அண்ட் தேர்ட் டிப் அப்படி என்னென்னா, சப்பாத்தி பொறுத்த வரைக்கும் எல்லோரும் இது பண்ணுறது தான், காமனாக பண்ணுறது தான்.
இங்கே இப்போ உங்களுக்காக உடனே பண்ணணுங்கிறதுக்காக சப்பாத்தி மாவு பிசைஞ்ச உடனே நான் சப்பாத்தி பண்ணி எடுத்துட்டேன். ஆனால் எப்போவுமே நீங்கள் சப்பாத்தி மாவோ என்ன மாவு பிசைஞ்சு வைக்கிறதா இருந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் அதை நல்ல மூடி ஏர்டைட்டாக வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது, நல்லா செட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து பெரட்டி எடுத்தோன்னா ரொம்ப நல்லா வரும். ஸோ இது 3rd டிப். என் பொரிக்கான டிப் என்ன அப்படின்னா, பொரியில் நீங்கள் எப்போவுமே நிறைய பேர் பார்த்துப்பீங்க முழு பூண்டு அப்படியே சதைச்சு போடுவாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி மிக்சியில் ஒரு சுற்று சுற்றிட்டு போட்டிங்கன்னா அந்த பூண்டோட எசன்ஸ் யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அது நல்லா இறங்கும், வயல தனியாக கிடைக்காது. அதே மாதிரி அந்த பூண்டோட தோல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ இதில் அந்த தோல் இல்லாததுனால உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப அழகாக பொரியில் இருக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோக்கான டிப். எனிவே, தேங்க்யூ ஃபார் வியூவிங் அண்ட் கீப் ஸ்மைலிங். பாய்.